ஹாய் வியூவர்ஸ், நான் உங்களுடைய மிஸ் கவிதா சென்னியப்பன். இப்போ தாவர எண்ணெய் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் உடனுக்குடன் போடக்கூடிய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் ஷேர் செய்யுங்கள். அதாவது தாவர எண்ணெயில் வந்து நேரடியான கொலஸ்ட்ரால் எதுவும் கிடையாது. தாவர எண்ணெய்ன்னு சொல்ல போனால் நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களில் நேரடியான கொலஸ்ட்ரால் கிடையாது. அதாவது தமிழரும் தாவரமும் ஒன்றுன்னு சொல்லலாம். சேட்டரேட்டட் ஃபேட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அது வந்து நேரடியான கொலஸ்ட்ரால் கிடையாது. அதில் லாரிக் அமிலம் இருக்குது, லாரிக் அமிலம் தான் சேட்டரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது. அதிலிருந்து பிரித்தெடுப்பது தான் மோனோலாரிக். இந்த மோனோலாரிக் தான் மாரடைப்பை தடுக்கிறது. அதாவது விலங்கிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு ஃபேட் உள்ள பொருட்கள் வந்து நம்ம குறைவாக கொடுக்கணும். அதே மாதிரி மஞ்சள், டர்மரிக் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டில் அதிகமாக சேர்த்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கேன்சர் வராமல் இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். மஞ்சள் வந்து கேன்சர் நோயை, புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவியாகிறது. எனக்கு தெரிஞ்ச உங்கள் டிப்ஸை உங்களுடன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.